வணக்கம், நான் உங்கள் நண்பன் பூஜோஸ்ரீ சர்வீஸ் சென்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கிராம்டன் ஹைஸ்பீடு சீலிங் ஃபேன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து காயில் போயிருச்சு. நம்ம ரீவைண்டிங்லாம் புதுசாக ரெடி பண்ணி லீடெலாம் போட்டு நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டாங்க, ஃபிட் பண்ணும்போது சவுண்டு வருது, உராசுது, சரியான முறையில் ஒரு ஃபிட்டிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் இந்த மேல் பேரிங்கை நாங்கள் ஈஸியாக தட்டி கைட்டிடுறோம், இந்த கீழ் பேரிங்கை கைட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதுக்கு எதாவது ஐடியா தான் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து ரெண்டு விதமான ஐடியா இருக்குது. இந்த மாதிரி புல்லர் போட்டு நம்ம ஈஸியாக கைட்டிக்கலாம். அப்படி புல்லர் போட முடியல, ரொம்ப அன்சைஸாக இருக்குது அப்படின்னாக்கா மெழுகு வச்சு தான் கைட்ட முடியும். நம்ம மெழுகு வச்சு கைட்டுற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், பார்க்காதவங்க போய் விட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேரிங்கை புல்லர் வச்சு கைட்டிக்கலாம். கைட்டிக்கிட்டு ஒரு சீலிங் ஃபேனை எப்படி ப்ராப்பராக ஃபிட்டிங் பண்ணுறது, சவுண்டு இல்லாமல் கரெக்டாக எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புல்லர் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், இல்லை இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி புல்லர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதுலேயே மேல் பேரிங்கும் கட்டிக்கலாம், இல்லைனா கீழ் பேரிங்கும் இதுலேயும் நீங்கள் கட்டிக்கலாம். ரெண்டுமே இருக்கும், சைபர் ஒன்று சைபர் ரெண்டு, தெளிவாக கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா. நம்ம இந்த பேரிங்கை நம்ம கட்டிக்கலாம். இதுலேயே வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது, நமக்கு வர தகரப்பாடிலாம் வந்து இதனுடைய டயா சின்னதாக இருக்கும். அப்போ இந்த புல்லர் போட்டாலும் கைட்டினாலும் கைட்ட முடியாது, அதுக்கு தனியாக ஒன்று நம்ம ஒன்று செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரி புல்லர்லேயே வீணாக போன புல்லர் இருக்குது பார்த்திங்களா, இதை ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கு மேலே வச்சு நம்ம புல்லர் வச்சு கைட்டணும் அப்படின்னாக்கா அந்த தகரப்பாடிக்கு வர அந்த உஷா ஃபேனு ஓரியண்ட் ஃபேனு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வரம்புடைய திக்னஸ் வந்து சின்னதாக இருக்கும். நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கைட்டிக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம இதை கைட்டிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி சென்டர் பின்னை உள்ளார ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் இது சென்டராக பிடிச்சிட்டு சுற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது டைட் ஆகும். இப்போது இந்த காதை பிடிச்சிக்கோங்க, இதை கையை வச்சு இப்படி திருவுங்க, இல்லைனா டெஸ்டர் திருப்புளி நீங்கள் எதை வச்சு திருப்பினாலும் உங்களுக்கு அது கைன்று வந்துடும். சப்போஸ் அப்படி பண்ணி வரலன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரோட இதுவும் இந்த புல்லருடைய எந்த இதுவும் சென்டராக இருக்கணும். சென்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேறுங்க தூக்கிட்டு வரும், இல்லைன்னா அது வராது. ஒரு புல்லர் மட்டும்தான் கைண்டு கைண்டு வரும். இப்போ தான் நமக்கு டைட்டாகவே ஆகிருக்குது, ஃபஸ்ட் டைம் டைட் ஆகலை. இப்போ பாருங்கள் இப்போ டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் வச்சு இப்படி ஃபோர்ஸாக பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வேறுங்க கைண்டிட்டு வந்துடும். சரிங்களா, நமக்கு பேரிங்கு கைண்டிட்டு வந்துருச்சு. ஒரு டைம் ரெண்டு டைம் கைண்டு வராது, கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். அப்போ என்னென்னா இதனுடைய சென்டரும் இந்த புல்லருடைய சென்டரும் நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பேரிங் கைண்ட் வரும், இல்லைனா நமக்கு கைண்டிட்டு வராது. இப்போ நீங்கள் இந்த இதில் இருக்கிற பேரிங்கை பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். சில பேர் வந்து திருப்பில் வச்சு நம்புறது, இப்படி தட்டுறது அப்படி பண்ணுவீங்க, அப்படிலாம் பண்ண வேண்டாம். இப்போ டைட் நான் சொன்ன மாதிரி இந்த பேரிங்கை இந்த பக்கமாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு பேரிங் லூஸ் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பின்னை ஈஸியாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு பேரிங்கும் தனியாக வந்துடும். திருப்பி அதே பின்னை உள்ளே வச்சு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பேரிங்குமே கைட்டியாச்சு. பேரிங் கைட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஷீல்டுலையுமே புது பேரிங் அடிச்சுக்கலாம். புது பேரிங் அடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு டூல்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பேரிங் நம்ம அடிக்கும் போது சமமாக ஈவனாக இறங்கும், இல்லைனா முன்ன பின்ன இறங்கிச்சுன்னா ஃபிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம மே ஷீல்டுக்கு 6202 சைஸு பேரிங்கு, இதை நம்ம அடிச்சிக்கலாம். பேரிங்கை கரெக்டாக அதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் ஒன்று இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளே போய் சீட்டிங் ஆயிடும் சரிங்களா, கரெக்டாக இருக்குது.
அதே மாதிரி இந்த பேரையும் நம்ம மாற்றிக்கலாம். இது இல்லாமலும் பேரிங் அடிக்கலாம், அடிக்க முடியாமலாம் இல்லை, பட் இந்த மாதிரி கரெக்டான டூல்ஸ் இருக்கும்போது நமக்கு வேலை ப்ராப்பராக இருக்கும், எதுவும் பிரச்சனை வராது. ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதனால தான் என்னோட நீங்கள் சுற்றி வச்சு கூட அப்படியோட அடிக்கலாம், ஆனால் இது ரெண்டு அடி அடித்தா உங்களுக்கு கரெக்டாக உள்ளே இறங்கிடும், அது 4-5 டைம் அடிக்கணும். அதனால தான் இப்போ அந்த கிராம்டன் ஹைஸ்பீடு கோரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு காட்டு பெயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு கொப்பி மாதிரி இருக்கும், அது கம்பல்சரி இல்லைன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி காட்டு பண்ணிருந்தால் ஃபிக்ஸ்டாக அப்படியே இருக்கும், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த சைபர் 1 பேரிங் சைடும் சைபர் 2 பேரிங் சைடும் தேய்மானம் இருக்கா, ஒன் சைடு தேஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓவராகவும் ஃப்ரீயாக போகக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சாஃப்ட் இருக்கணும். அப்படினா மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இந்த கீழே மட்டும் பார்த்தா தெரியும் லைட்டாக தேஞ்சிருக்குது, இந்த லைட்டை நம்ம கொத்தி விட்டுக்கலாம். கொத்தி விட்டுட்டு போட்டால் போதும், மேலே உங்களுக்கு தேவையில்லை, மேலே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுனீங்கன்னா ஃபிட்டிங் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. இல்லைனா ஒரு மாதிரி கடை கடன் ஓடும்போது வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும், லைட்டாக சவுண்டு வரும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், சரிங்களா? இப்போ இது நம்ம லைட்டாக கொத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபைல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை வச்சு கொத்து விட்டுக்கலாம். அதாவது அதிகமாக தேஞ்சிருக்க பக்கம் மட்டும் நல்லா கொத்துங்க, லைட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைட்டாக இருந்தால் போதும், ஆழமாக போடணும்னு அவசியம் இல்லை, அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், காயிலில் பட்டுருச்சு அப்படின்னாக்கா காயில் கம்பி கட் ஆயிரும். நான் நிறையா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஃபிட்டிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக கொத்து விட்டுருக்குறேன், லைட்டாக பேரிங் பேஸ்ட் போட்டு நம்ம அசம்பல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேஷ் ஷீல்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கை வச்சு அமுத்தினோடனே உள்ளே போயிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சென்டர் செட்டிங்கும் இந்த கோரோடைய சென்டர் செட்டிங்கும் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வாட்ஸ் கூட போகாது, கரெக்டான ஆர்பிஎம் இருக்கும், சீக்கிரம் காயில் கம்ப்ளைண்ட் வராது. இந்த ரோட்டாருடைய சென்டர் செட்டிங்கும் இந்த கோருடைய சென்டர் செட்டிங்கும் கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சுற்றும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே ஒரு ஸ்ப்ரிங்கும் ஒரு வாசலும் இருக்கும், அதையும் மறக்காமல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த பேரிங் பேஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சு இதுக்கப்புறம் நம்ம மெயின் ஷீல்டை போட்டு லாக் பண்ணிக்கலாம். மே ஷீல்டு போடும்போது கரெக்டாக அந்த ஹோல்ஸை நேராக வச்சு கீழ் ஹோல்ஸு மேல் ஹோல்ஸு கரெக்டாக வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு தட்டும்போது மேலே ஒரு துணியோ இல்லைன்னா ஏதாவது பிட்டு லப்பர் மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம், நல்லா கட்டை மரக்கட்டை மாதிரி வச்சு தட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது. இந்த போல்ட்டு போடுற ஹோல்ஸ் மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரைட் டூ ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி மெழுகு சுற்றி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது. நம்ம லாக் பண்ணிட்டோம், லாக் பண்ணதுக்கப்புறமே பாருங்கள் குருவே போடல, நமக்கு ஃப்ரீயாக சுற்றுது, சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஓடும்போது கொல்லும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவும் வராது.
நம்ம எத்தனைக்கும் மூணு ஸ்க்ரூ இன்னும் போடலை, போட்டு டைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நமக்கு கரெக்டாக இருக்குது, மூணு ஸ்க்ரூவை போட்டு கணக்கி பார்த்துடலாம். நம்ம மூணு ஸ்க்ரூ எடுத்துட்டோம். இதுலேயும் வந்து முக்கியமானது கவனிக்கணும், ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது, ஒன்று ஒன்றே டைட் பண்ணக்கூடாது, மூணையுமே ஒரே லெவலில் ஈவனாக டைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை வராது சரிங்களா. ஒரு ஸ்க்ரூ மட்டும் ஃபுல் டைட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா பிடிக்கும், சாப்பிட்டு சுத்தாது. இப்போ பாருங்கள் சுற்றுதுங்களா, நீங்கள் ஒன் பை ஒன்னாக இப்போ இந்த ஸ்க்ரூவில் ஒரு மூணு திரட்டு ஏற்றுறீங்க அப்படின்னாக்கா சுற்றி விட்டு பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் அதே மாதிரி டைட் பண்ணும்போதே சுற்றி விட்டு பாருங்கள். ஏதாவது பிடிச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது டைட் பண்ணணும், பிடிக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம மூணு ஸ்க்ரூவுமே ஃபுல் டைட் பண்ணிட்டோம், பண்ணி நமக்கு ஃபேன் ஃப்ரீயாக சுற்றுது. இப்படி தான் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணணும், எல்லா ஃபேனுக்கும் இது காமனான விஷயம்தான். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராது, நீங்கள் அழகாக ஃபேனை ஃபிட்டிங் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றும், அப்போ தான் உங்களுக்கு ஓடும்போது டைட்டாக பிடிக்காது, வாட்ஸ் அதிகமாக எடுக்காது, காயில் ஹீட் ஆகாது சரிங்களா. நம்ம கெப்பாசிட்டி எல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 கெப்பாசிட்டி தான் போடணும், அப்போ தான் நமக்கு ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். நம்ம சர்வீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரீவைண்டிங் பண்ணோம் அப்படின்னாக்கா கம்பல்சரி பேரிங்கு இந்த கெப்பாசிட்டி கிளாம்ப் எல்லாமே புதுசாகவே மாற்றி விட்டுருவோம். ஏன்னா பழசு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ஸ்க்ரூ ஒர்க் ஆகும், ஸ்க்ரூ ஒர்க் ஆகாது, கஸ்டமர் பிளேஸில் போயிட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நான் புதுசே போட்டு விட்டுருவேன். அதனால் நீங்களும் இந்த மாதிரி புதுசு போட்டிங்கன்னா ஒர்க் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு லீடு, இது கனெக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் எப்படி நம்ம காமன் பிடிக்கிறது, எப்படி கெப்பாசிட்டி லைன் கொடுக்கறது அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு சீரியஸில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ காமனில் ஒன்று வச்சுட்டு ரன்னிங் கிளாக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாக் ஆண்டி கிளாக்வைஸ் சுற்றணும். செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றினா தான் ஃபேன் ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் கிளாக் வைஸ் சுற்றும், அதுதான் கரெக்டான பொசிஷனு சரிங்களா. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது, நம்ம கனெக்டில் ஜாயின் பண்ணிடலாம். எப்பயுமே கனெக்டரில் ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இழுத்து பாருங்கள், லூஸாக இருந்தால் டக்குன்னு வந்துடும், அது வரலையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம ஓட்டி பார்த்துடலாம்.
இந்த மாதிரி ஒரு ஃபேன் ராட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அதை போட்டுட்டு அந்த டெஸ்டரை அந்த போல்ட்டு போடுறது லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சீரியஸ் ஒயரை கையில் எடுத்துக்கிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கையில் பிடிச்சிட்டு நம்ம ஃபேன் ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேன் சூப்பராக புது ஃபேன் மாதிரி ஓடுது. நம்ம பக்கவா ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா, தெரியுதுங்களா? ஓகே, அவ்வளோதான். ஃபேன் உங்களுக்கு பக்கவா இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் நான் சொன்ன அந்த மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட்டிங் ப்ராப்பராக இருக்கும். இதே மாதிரி ஃபைனல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நிறைய நண்பர்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு நிறைய கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நம்ம சேனலை நல்லாயிருக்கு, வீடியோ நல்லாயிருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வர சர்வீஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு ப்ராப்பராக வீடியோ எடுத்து எப்படி பண்ணுங்கிறத போடுறேன். ஓகே நண்பா, இதே மாதிரி அடுத்த பைனல் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.